ஜெபோ செய் கர்த்தாவே உமை சோத்தரிக்கிறோம் தேவர்களில் உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை கர்த்தாவே இதோ இந்த சாயங்கால வேலை எங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி இது மட்டுமாக இந்த குடும்பத்தை விசாரித்தபடியால் நன்றி தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருப்பீராக நுழைய வேண்டுகிற நல்ல பிதாவே ஆமின் கர்த்தருக்கு பெரிய மானவளை நாற்பத்தி ரெண்டு ஜாக்கிரதை நாற்பத்தி ரெண்டு ஜாக்கிரதை ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தையலுக்கு போனான் அவன் வழி நடந்து போயில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டைத்தலையாக ஏறிப்போ மொட்டைத்தலையாக ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள் அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரி நாமத்தினாலே அவர்களை சவித்தான் உடனே காட்டிலிருந்து இரண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களின் நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளை பீறி போட்டது கருத்துக்கள் பிரியமானவர்களே பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் தான் நான் எழுசாயாக பார்த்து மொட்டை தலையாக ஏறிப்போ மொட்டை தலை அவனுடைய உள்ளத்தில் இருந்த அவனுடைய உருவத்தில் இருந்த குறைபாடுகளை பார்த்து பார்த்து அங்கே சின்ன பிள்ளைகள் கூறியிருக்கிறார்கள் கர்த்தரி அழை சபிக்கிறான் பாருங்கள் ஒரு உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு கர்த்தருடைய இருக்கிறவர்கள் இருக்கிறவர்களிடத்தில் இருக்கிறவர்களை பற்றி நீங்கள் ஏதாயிலும் ஒரு குறை தயவு செய்து சொல்லிவிடாதீர்கள் அவருக்கு தேவனுடைய சமூகத்திலே இருந்து துன்பங்களை சகித்து பாடுகளை சகித்து வாழ்ந்து கொண்டிருப்பார் ஆகில் நீங்கள் ஏதாயிலும் சொன்னால் சிக்கல் தான் பாருங்கள் நான் ஒரு இருபது வருடத்துக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை சொல்கிறேன் நான் என் வீட்டில் உட்காந்துருக்கேன் அப்போ ரோட்டில் ரோட்டில் அலைகிற நாய் எங்கள் வீட்டில் அதுக்கு உணவு வைப்பாங்க அந்த நாய் நான் இந்த என்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு சோபாவுக்குள்ளே உட்காந்துட்டே இருக்கேன் ஒரே வள்ளு வள்ளு வல்லுன்னு குழைச்சிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் பண்ண ஒரு எரிச்சல்ல எங்கேயா போய் செத்து தொலையான் நாயை கவுந்து குறைச்சிட்ருக்கான்னு சொன்னேன் ஒரு செகண்ட் ஆகலை அன்பானவர்களே அந்த வழியாக வந்த நாய் ஒரு நிமிஷத்தில் அது க்ளோஸ் ஆகி போச்சு அந்த நாய் நானே கிடுக்கிடுன்னு இன்னைக்கு நினைச்சாலும் அதை ஆடுவேன் என்னடா இது செத்து போ செத்து தொலையான் இப்படி குறைச்சிட்ருக்குன்னு சொன்னேன் ஒரு செகண்டில் நடந்துச்சு அதுதான் இங்கே எலிசாவுனுடைய காலத்தில் நடந்திருக்குது முட்டைத்தலையாக ஏறிப்போ ஏறிப்போன்னு சொன்னோன்னே கர்த்தரி நாமத்தினாலே எலியா வந்து எலிசா வந்து ஒரு கொம்பு வச்சு அடித்து கூட ஒருத்தர் அங்கே சாவடிக்க முடியாது ஆனால் கர்த்தருக்கு பிரியமார்களுடைய காட்டிலிருந்து வந்து நாம் கரடிகள் நாற்பத்தி ரெண்டு பேர் அங்கே போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே தேவன் என்ன சொல்ல வருகிறார் என்றால் கர்த்தருக்கு பிரியமார்களே என்னுடைய நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனுக்கும் அதனுடைய பிரதிபலனை அவன் அடையாமல் போவதில்லை அப்படியானால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களை நீயும் ஊழியம் செய்ய மாட்டா நீயும் அபியில் படிக்கவே மாட்டா எதோ ரெண்டு மூணு வருஷம் தெரியும் அதை வச்சுட்டு அப்படி பேசுகிறாருப்பார் இப்படி பேசுகிறாருப்பார் மாற்று மதத்தினருக்கு பைபிள்லாம் இல்லை அதனால் அவர் அவங்க என்ன பண்ணுறாங்க அவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறான் ஆனால் இவர் என்னமோ கொஞ்சம் ஆதி ஆமத்தை கொஞ்சம் படித்து வச்சுருப்பார் ரொம்ப 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 பேசுகிறது மோன் சில ரொம்ப ரொம்ப கிண்டல் பண்ணுறது நான் அறுத்து போடுவார் யா ஆண்டவர் சும்மா பேசாதுங்க அந்த மனுஷெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணிகிட்ருக்காரு தமிழ்நாட்டுக்கே வெளிச்சமாக உட்காந்துட்டு இங்கே பார்க்கின்ற வேலையிலே எலிஷா அவனுடைய சத்தத்தை கேட்டு நாற்பத்தி ரெண்டு பேரை போயிட்டு விட்டது ஏன் குடும்பங்களிலே ஆசீர்வாதம் வரவில்லை ஏன் வரவில்லை ஐயா அவனுடைய விழுந்தாலும் எழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று பவுல் வர்றார் நீயா ஐயா மற்றொரு வேலை குற்றச்சாட்டாதே ஆண்டவர் சொல்கிறாரு மற்றவர்கள் குற்றச்சாட்டுக்க நீ யாராக இருந்தாலும் சரி ரோம்பரில் பவுல் வர்றார் நீ போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ மற்றவர்களை பற்றி குற்றச்சாட்டுகிற காரியத்தையே நீயே செய்து கொண்டிருக்கபடியாலே உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை இன்னும் இயேசு கிறிஸ்து சொன்னார் ஆகையால் மற்றவர்களை குறித்து நீ குற்றச்சாட்டாதே நீ இப்படி ஒரு பேரில் நீட்டும் போது நாலு பேரில் உனக்கு ஒன்று நோக்கி வருகின்றது ஆக உனக்குள் பெரியமானவளை ஒரு சிறு பிள்ளைகளையே இதெல்லாம் பைபிளில் இருக்குது நாற்பத்தி ரெண்டு க கரடி வந்து இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கின்ற பொழுது நாற்பத்தி ரெண்டு கரடி வந்து அங்கே பிரி போடுமானால் ஜீவனுள்ள தேவனுக்காக எல்லா வீட்டையும் விட்டு ஊழியம் செய்கிற அவருடைய பிள்ளைகளை பற்றி நீ குறை சொல்லிக்கொண்டு இருக்கின்ற வழியிலே குற்றம் சொல்லி கொண்டு இருக்கின்ற வழியிலே உனக்கு உனக்கும் எனக்கும் என்ன ஆக்கினம் வரும் என்று அதை யூகிக்க முடியாது ஆக கடத்தருக்கு பிரியமானவர்களே இந்த தேவனுடைய ஊழியக்காரர்களை பற்றி தேவனை பற்றி நிறைய பேருக்கு ஏசுனா இலக்காரம் அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா ஐயா ஏசு இந்த உலகத்தில் இருக்க எல்லா தேவர்களுக்கும் அவர்தாயா லீடிங்கு அவர்தாயா லீடர் அந்த ஏசுன்னு உனக்கு இலக்காரமாக போச்சா அவர் அன்பிலே சிறந்தவராக இருக்கிறார் ஆகவே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் ஆகவே ஜாக்கிரதை ஊழியர்களை பற்றி ஊழியங்களை பற்றி ஊழியங்களை பற்றி குறை சொல்லலாம் ஊழியக்காரர்களை பற்றி நீங்கள் குறை சொல்லாதீர்கள் சொன்னால் அவ்வளவு நல்லதல்ல என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அவ்வளோதான் நாம் ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய நாவை காத்துக்கொள்வோமாக கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெப செய்வோம் ஆண்டவரே உண்மை சுத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் கர்த்தாவே வாய்க்கு எளியவர்கள் ஊழியர்கள் அல்ல கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சீடர்கள் நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே அண்டு எலிசாவனுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டுவரே அப்பாவி சிறுவர்கள் தான் ஆண்டுவரே ஆனாலும் அங்கே நீர் மன்னிக்கவில்லை கர்த்தாவே இந்த வேலையிலும் கர்த்தாவே யார் யார் கர்த்தாவே ஊழியர்களை குறை சொல்லி எந்தெந்த வீடுகளில் ஆசீர்வாதம் த இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்காக நான் ஜபிக்கிறேன் அவர்களை நீர் மன்னித்து ஒரு வீசை ஆசீர்வதித்து அந்த குடும்பத்திலே காணப்படுகிற கஷ்டங்கள் ஆண்டவரே அந்த குடும்பத்தில் தடைபெற்றிருக்கிற கல்யாண காரியங்கள் ஆண்டவரே அந்த ஊழியர்களை ஆண்டவரே ஒரு காலத்தில் சவித்தது நிமித்தமாக குறை சொன்னது நிமித்தமாக அந்த வீட்டிலே ஆண்டவர் இன்னும் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை இப்படி பலப்பட்ட பலதரப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி அமைத்து இந்த ஒரு வீசை இறங்கி எல்லா குடும்பங்களுக்கும் ஆண்டு என்னுடைய தேசம் அனைத்திற்கும் நன்மை செய்த வேண்டுமாறு இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்